அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் சோ அனுசுயா தேவி. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான டான்ஸ்கி புதிய பாடத்தில் இருக்கின்ற பொதுத்தமிழ் பற்றி இன்று காணப்போகிறோம். அழகு முதலில் இலக்கணத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். அழகு இரண்டில் சங்க இலக்கியத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். அழகு இரண்டில் இருக்கின்ற சங்க இலக்கியத்தை பற்றி நாம் இன்று பார்க்கப் போகிறோம். அதில் ஐந்து பாடல்கள் இருக்கின்றன. நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, புறநானூறு. இப்போ சங்க இலக்கியம், சங்க இலக்கியம்னா என்ன அப்படின்னா, சங்ககால தமிழர்களோட வாழ்வியல் முறைகளை நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது நம்முடைய சங்க இலக்கியங்கள் தான். முன்னோர்களுடைய வாழ்க்கை, வாழ்ந்த விதம், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், மன்னர்களின் பண்பாடு, போர் நிகழ்ச்சிகள், கொடை சிறப்பு, வீரச்சிறப்பு, வெற்றி சிறப்பு, இவற்றை பற்றியெல்லாம் நாம் சங்க இலக்கியங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது எட்டுத்தொகை. எட்டுத்தொகை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விளக்குகின்ற ஒரு பழம்பாடல். நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தாரோடு ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டுத்தொகை. இந்த எட்டு நூல்களும் இதில் வந்துடும். இந்த பாடலில் வந்துடும். எளிமையாக நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த பாடல்கள். இப்போ நற்றினை முதன் முதலாக நாம் முதல் பாடமாக நாம் நற்றினையில் இருக்கின்ற முதல் பாடலை நம் பாடப்பகுதியாக கொடுத்திருக்கிறார்கள். நற்றினை நல் கூட்டல் திணை என்று கூறுவர். இப்போ நற்றினை அப்படின்னா 175 புலவர்கள் எழுதியிருக்காங்க நற்றினை பாடல்களை. இதை வந்து தொகுத்தவர் யார் என்று தெரியவில்லை. தொகுப்பித்தவர் வந்து பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இப்போ நமக்கு கொடுத்தது கபிலர் எழுதிய முதல் பாடல், நற்றினையின் முதல் பாடல். நின்ற சொல்லர் நீடுதோறும் இனியர், என்றும் என் தோல் பிரிவு அரியலரே. தாமரை தன் தாதூதி மீமிசை, சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல, புறைய மன்ற புறையோர் கேண்மை. நீரின்றமையா உலகம் போல, தம்மின்றமையா நம் நயந்தருளி. நறுநுதல் பசத்தலஞ்சி, சிறுமை உருபவோ செய்வு அரியலரே. இதுதான் பாடல். மிக மிக எளிமையான பாடல். நம்முடைய காதல் வாழ்க்கையை நாகரிகமான முறையில் வாழ்ந்தவர்கள் நம்முடைய சங்ககால தமிழர்கள். இந்த பாடலில் நின்ற சொல்ல, அதாவது தோழி வந்து தலைவீட்டை கேட்குறா, உன்னுடைய தலைவன் பொருள் தேடுவதற்காக பிரிந்து சென்று விட்டானே, வருவானா வரமாட்டானா என்று தோழி வந்து தலைவியை பார்த்து கேட்கிறாள். உடனே தலைவி கூறுகிறாள், என்னுடைய தலைவர் நின்ற சொல்ல, என்றும் சொன்ன சொல் மாறாதவர், நீடுதோறும் இனியர், என்றும் பழகுவதற்கு இனிமையானவர், என்றும் என் தோல் பிரிவு அறியலரே, என்றும் அவர் என்னை விட்டு பிரிவதற்கு விரும்ப மாட்டார். தாமரை தன் தாதூதி மீமிசை, தீந்தேன் தொடுத்த சாந்தன் தொடுத்த தீந்தேன் போல. அதாவது தாமரை மலர் தான் மிக உயர்ந்த மலர், மலர்கள்லேயே உயர்ந்த மலர்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாமரை மலரில் இருக்கின்ற தேனை தேனீக்கள் எடுத்து கொண்டு வந்து மிகவும் மனமிக்க மரங்களிலே உயர்ந்த மரமாகிய சந்தன மரத்தில் போய் அந்த தேன் கூட்டை கட்டுமாம். அப்படிப்பட்ட அந்த தேன் கூட்டை போன்ற உயர்ந்தவர் என்னுடைய தலைவர், சாந்தின் தொடுத்த தீந்தேன் போல, அப்படிப்பட்ட இனிமையானவர் என்னுடைய தலைவர். புறைய மன்ற புறையோர் கேண்மை அப்படின்னா, உயர்ந்தவர்களின் நட்பு என்றைக்கும் உயர்வாகத்தான் இருக்கும். நீரின் ரமையா உலகம் போல, நீர் இல்லாமல் இந்த உலகத்து உயிர்கள் எவ்வாறு வாழ முடியாதோ அதே மாதிரி தம்மின் ரமையா நம் நயந்தருளி, அதுபோல் அவர் இல்லாமல் என்னால் உயிர் வாழ இயலாது. அதனால் அப்படிப்பட்ட உயர்ந்தவர் என் நெற்றியில் பசலை படுமாறு, இந்த ஊரில் நான் சிறுமை படுமாறு என்னை விடமாட்டார். அப்படிப்பட்ட உயர்ந்தவர் என்னை விட்டு என்றும் பிரிய மாட்டார், திரும்பி வந்து விடுவார் என்று தலைவி தலைவனை பற்றி அழகாக கூறுகிறாள். நற்றினையின் முதல் பாடல். அடுத்து இரண்டாவதாக குறுந்தொகை. குறுந்தொகை அப்படின்னா குறுகிய பாடல்களை உடைய, 4 முதல் 8 அடிகளை உடையது குறுந்தொகை. நல்ல குறுந்தொகைன்னு அந்த பாடல்லையே சொல்லியிருப்பாங்க, நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்தளவுக்கு பாடல்களோட இனிமை அவ்வளோ அழகாக இருக்கும். இதுலேயும் வந்து தலைவி வந்து சீண்டி பார்க்குற மாதிரி தோழி சொல்கிறான், உன் தலைவன் வரமாட்டான் இனிமே, உன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி தோழி சொல்லுவாள்.
உடனே இது வந்து குறிஞ்சி நில பாடல். மலையும் மலை சார்ந்த இடமும், தலைவன் வந்து குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவன். உடனே சொல்கிறா தலைவி, சொல்கிறா இல்லை அவர் வந்து திரும்பி வந்து விடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை சொல்கிறா. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவின்றே சாரல், கருங்கோட் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனொடு நட்பே. இப்போ இதில் வந்து மூணாவது வரியிலிருந்து நம்ம பொருள் எடுக்கணும். கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனொடு நட்பே. கருங்கோர் அப்படின்னா கரிய கிளைகளை உடைய மரம். எந்த மரம் அப்படின்னா குறிஞ்சி பூக்கள் பூத்திருக்கின்ற மரம். அப்படிப்பட்ட குறிஞ்சி பூக்களில் இருக்கின்ற தேனை எடுத்து வந்து வண்டுகள் பெரிய பெரிய தேனடைகளாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய குறிஞ்சி நில தலைவனிடம் நான் கொண்ட நட்பானது எப்படிப்பட்டது அப்படின்னா, நிலத்தினும் பெரிது, இந்த நிலத்தை விட அகலமானது, வானினும் உயர்ந்தன்று, இந்த வானத்தை விட உயரமானது, கடலை விட ஆழமானது, அதனால் அவர் திரும்பி வந்து விடுவார் என்று தலைவி தோழியிடம் தன் தலைவனை பற்றி கூறுகிறார். இதெல்லாமே அக இலக்கியங்கள். அடுத்து மூன்றாவதும் அக இலக்கியம்தான் ஐங்குறு நூறு. ஐங்குறு நூறு அதிலேயே வந்து ஐந்து குறுகிய பாடல்களை, நூறு நூறு பாடல்களை உடையது. ஒவ்வொரு திணைக்கும் நூறு நூறு பாடல்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதில் வந்து ஐந்து புலவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எழுதியிருக்காங்க. குறிஞ்சினாலே கபிலர் தான், முல்லை பேயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்மூவனார், பாலை ஓதலாந்தையார். இந்த ஐந்து புலவர்களும் ஐந்து திணைகளை பற்றி நூறு நூறு பாடல்கள் எழுதியதான் ஐங்குறு நூறு. இதில் இருக்கின்ற மருத திணையில் இருக்கின்றனா, எல்லா இலக்கியங்கள்லையும் முதல்ல குறிஞ்சி திணையை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஐங்குறு நூறில் மட்டும் முதன் முதல்ல மருத திணையிலிருந்து ஆரம்பிச்சிருப்பார். ஏன்னா நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வளம் எல்லாமே வந்து மருத நிலத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. நமக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறது வந்து இந்த மருத நிலத்தில் மட்டும்தான். அதனால் அதில் மருத நிலத்திலிருந்து ஐங்குறு நூறு பாடலை ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் வந்து ஓரம்போக்கியார் எழுதின பாடல்கள், வேட்கை பத்தில் பத்து பாடல்கள் இருக்குது. இதில் ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நெல் பல பொழிக பொன் பெரிது சிறக்க என வேட்டோலே யாயே யாமே, நனைய காஞ்சி சினைய சிறுமீன் பாணர் ஊரன் வாழ்க பாணனும் வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு. வாளி ஆதன், வாளி அவினி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஆதன் அப்படின்னா அந்த மருத நில அரசன், அந்த அரசனை முதல்ல வாழ்த்துறாங்க ஆதன் அப்படிங்கிறவன். அவினி அப்படிங்கிறவன் வந்து இளவரசன், அந்த இளவரசனை என்ன செய்கிறாங்க அப்படின்னா முதல்ல வாழ்த்துறாங்க. அதாவது ஒரு தாயும் மகளும் போய் இறைவனை, கடவுளை போய் வேண்டுறாங்க. தாய் என்ன வேண்டா அப்படின்னா, நெல் பல பொழிக பொன் பெரிது சிறக்க என்று வேண்டுகிறார். அதாவது மருத நிலத்தில் நம்ம நாட்டில் நெல் பல அதிகமாக என்ன செய்யணும், விளைய வேண்டும். அதே மாதிரி பொன் வளம் பெருக வேண்டும் என்று தாய் வேண்டுகிறாள், மனசில் வேண்டிக்கிறாள். அதே இடத்துல இருக்கிற மகள் என்ன வேண்டா அப்படின்னா, என்னுடைய தலைவன், என்னுடைய கணவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நன்றாக இருக்க வேண்டும். அதே மாதிரி என் தலைவனை பாதுகாக்கின்ற பாணனும் நலமுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டான். தலைவிக்கு வந்து தோழி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தலைவனுக்கு கூட இருக்கிற வந்து தோழன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் சங்ககால புலவர்கள் வந்து பாணன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த பாணனும் நலமுடன் இருக்க வேண்டும் என்ன சொல்லி என்ன செய்கிறா அப்படின்னா தலைவி வேண்டதா இந்த ஐங்குறுன் ஒரு பாடல். ஒரு பாடல், சிறிய பாடல் தான், நாலே நான்கு வரிகள் உள்ள பாடல் தான். அடுத்து வந்து கலித்தொகை பாடல். இந்த கலித்தொகை பாடல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 41வது பாடலை நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. சுடர் தொடியி கேளாய் அப்படிங்கிற பாடல். இந்த பாடலை நீங்கள் புத்தகத்தில் பார்த்துக்கோங்க. நானோட விளக்கம் மட்டும் என்னென்ன சொல்கிறேன். தலைவி வந்து தோழிட்ட வேகமாக ஓடி வந்து ஒரு விஷயத்தவங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடி வர்றா. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி தோழி சொல்கிறா. உடனே தலைவி சொல்கிறா, நானும் எங்கள் அம்மாவும் வீட்டில் உட்காந்துட்ருந்தோம். அப்போ வந்து ஒருத்தன் வந்தான், தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டான். உடனே எங்கள் அம்மா வந்து நல்ல ஒரு பொன் பாத்திரத்தில், அகலமான பொற்பாத்திரத்தில் நீர் கொண்டு வந்து, இதா இதை கொண்டு போய் அவனிடம் கொடு என்று கூறினாள். அங்கே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது, நாம் சிறு வயதில் மணல் வீடு கட்டி விளையாடி கொண்டிருந்த பொழுது நம் மணல் வீட்டை எல்லாம் உடைத்தவன்,
நம் தலையில் சூடியிருந்த பூக்களை எல்லாம் பீத்து எரிந்தவன், நாம் விளையாடி கொண்டிருந்த பந்துகளை எடுத்து ஓடியவன், அப்படிப்பட்ட ஒரு கல்வன் அவன். அவன்தான் இவன் என்று எனக்கு தெரியாது. நானும் போய் நீரை கொண்டு போய் கொடுத்தேன். அவன் என் கைவளையல்கள் அணிந்த கைகளை பற்றினான். உடனே நான் அலறினேன். என் அம்மா உள்ளே இருந்து ஓடி வந்தால் உடனே அவனை காட்டி கொடுக்க மனமில்லாமல் அவன் விக்கினான், ஏதாவது ஆகிவிடுமோ என்று நான் பயந்து போய் கத்தினேன் என்று என் அம்மாவிடம் கூறினேன். என் அம்மாவும் அவன் முதுகை தடவி விட்டுவிட்டு சரிப்பா ஒன்றும் செய்யாது என்று கூறினார். அவன் ஓரக்கண்ணால் என்னை பார்த்து விட்டு சென்றான். அப்பொழுதுதான் புரிந்தது, இவன்தான் அன்று நாம் விளையாடிய போது நம்மிடையே வம்பிழித்த கல்வன் என்று தோழியிடம் தலைவி கூறுகிறார். அதாவது ஒரு நாகரிகமான ஒரு காதலை நாகரிகமான முறையில் வந்து புலவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா சங்க காலத்தில் எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு ஐந்தாவது பாடலாக புறநானூறு பாடல். புறநானூற்றில் இரண்டு பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, 187வது பாடலும் 189வது பாடலும். புறநானூறு அப்படின்னாலே வந்து சங்ககால மன்னர்களுடைய வீரம், கொடை சிறப்பு, வெற்றி சிறப்பு, போர் சிறப்பு, இது எல்லாமே மிகுந்து வரும். இதில் வந்து நக்கீரர் எழுதுன ஒரு பாட்டும் ஔவையார் எழுதுன ஒரு பாட்டும் கொடுத்துருக்காங்க. நக்கீரர் இது 400 பாடல்களை உடையது. நக்கீரர் எழுதின பாட்டு, தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் 9 நாளி உடுப்பவை இரண்டே, இவை எல்லாம் ஓர் ஒக்குமே, பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. இது எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது தென்கடல் வளாகம் பொதுமையின்றி, அதாவது இந்த உலகத்தையே தன் வெண்கொற்ற குடையின் கீழ் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பெரிய பேரரசனாக இருந்தாலும் சரி, அன்றாட உணவுக்காக இரவும் பகலும் விலங்குகளை வேட்டையாடி கொண்டிருக்கின்ற ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, இரண்டு பேருக்கும் 9 நாளி உடுப்பவை இரண்டே. 9 நாளி அரிசி தான், எல்லாருக்கும் வந்து வயிறு ஒன்று தான். நிறைய நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையெல்லாம் நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அண்டா கணக்கிலலாம் சாப்பிடவும் முடியாது. அதனால தான் குட புலவியலார் அப்படிங்கிற ஒரு புலவர் கூட ஒரு பாட்டை சொல்லியிருப்பார். ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளுக்கும் ஏழென்றால் ஏழாய், என்னோ அறியாய் இடும்பை கூர் என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு நாள் உணவை வேண்டாம் சாப்பிட வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன், கத்திக்கிட்டே இருப்பேன். இரு நாளுக்கும் ஏழென்றால் ஏழாய், இன்னைக்கு நல்லா ஒரு கல்யாண விருந்து கிடைக்குது, ரெண்டு நாளைக்கும் சேர்த்து அடைச்சிக்கிடுவோம் வயிற்றுல அப்படின்னு நினச்சா கூட நீ என்ன செய்ய மாட்டே, அதையும் அதுக்கு மேலே செல்லாது, சாப்பிட முடியாது. என்னோ அறியா இடும்பை கூர் என் வயிறே, உன்னோட வாழ்தல் அரிதுன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ இடும்பு பிடிச்ச என் வயிறே, உன் கூட வாழ்கிறது ரொம்ப அரிதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் வந்து ரசித்து என்ன செஞ்சிருப்பார், ஒரு பாட்டை எழுதியிருப்பார். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து எல்லாருக்கும் வந்து 9 நாளி அரிசி தான், உடுப்பவை இரண்டு ஆடைகள் தான். ஒரே நேரத்தில் 10 ஆடைகள் எல்லாம் என்ன செய்ய முடியாது, அணிய முடியாது. அதே தான் இந்த அதனால் செல்வத்து பயனே ஈதல் சொல்லியிருக்கார். ஒருத்தருக்கு செல்வம் இருக்குன்னா அதை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், அது இல்லை அப்படின்னா அது யாருக்கும் பயன்படாமல் போய்விடும் அப்படிங்கிறதான் இந்த பாட்டோட பொருள். அடுத்த ஔவையார் எழுதின இன்னொரு பாட்டு, நாடாகொன்றோ காடாகொன்றோ அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. நாடாக இருந்தாலும் சரி, நாடாகொன்றோ காடாக இருந்தாலும் சரி, காடாகொன்றோ அவளாகொன்றோ அப்படின்னா அவள்னா பள்ளம்னு அர்த்தம் சரியா, சாப்பிட்ற அவள் கிடையாது, பள்ளம், பள்ளத்தில் வாழ்பவராக இருந்தாலும் சரி, மிசையா கொன்றோ, மிசைனா மேடு, மேட்டில் வாழ்பவனாக இருந்தாலும் சரி, அவளாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர், எந்த நிலமாக இருந்தாலும் சரி, எங்கே வாழ்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, அந்த நிலத்தில் ஆடவர் ஆண்கள் வந்து நல்லவர்களாக ஒழுக்கமானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அந்த நிலம் ஒரு மேன்மையான இடத்தை அடையும் அப்படிங்கிறதான் இந்த பாட்டோட பொருள். இது வரைக்கும் வந்து நம்ம சங்க இலக்கியத்தில் 5 பாடல்கள், 8 தொகையில் இருக்கின்ற 5 பாடல்களை பார்த்தோம். அடுத்தடுத்து வருகின்ற பாடங்களை அடுத்த வகுப்பில் காணலாம். நன்றி.